விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் இனிய காலை வணக்கம் நேயர்களே வணக்கம் பிலால் இனிய காலை வணக்கம் சூரிய சுந்தரங்களே வணக்கம் நவா கால நிலையோடு நிறைய பேரோட உடல்நிலை மாறிக்கொண்டிருக்கு எங்களுக்கு கூட அப்படிதான் உடல்நிலை வித்தியாசமா இருக்கு என்ன சொல்றீங்க என்னன்னா காலநிலை மாற்றம் அப்படி திடீரென்று ஒரு வித்தியாசமான காலநிலை தானே திடீரென்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஒரு முறையும் இல்லாத அளவுக்கு எல்லா இடமும் கிழக்கு வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது மழை ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் மழை இதெல்லாம் டிசம்பர் மாதத்துல இருக்க வேண்டியது நிப்பாட்டு உண்ட திருவிளையாடல்கள் என்ற மாதிரி டிசம்பரோட விடை கொடுத்து போயிருக்கும் எல்லாம் மாறிட்டு எல்லாம் மாறிட்டு உண்மையில அந்த முன்ன சொல்ற மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி இலங்கை உள்ளிட்ட எல்லா நாடுகளிலும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு ஆனா இலங்கையில அந்த காலநிலையில நாங்கள் எதிர்பாராத விதமான ஒரு மாற்றத்தை காலநிலையை உணரக்கூடியதா இருக்கு பாத்தீங்களா பனி மூட்டமான நிலை எப்படி இருக்கு தெரியுமா வாகன சாரதியிலாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மலையகத்தை பொறுத்தவரையில் ஒன்றுமே தெரியுது இல்லையா இரவாயினா பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது மனிதன் இந்த வருடத்தில் ஒன்று தசம் ஏழு வீதமாகவும் 2025 ஆண்டில் அடுத்த வருடம் 2.4 வீதமாகவும் வளர்ச்சி அடையும் என உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் அறிவித்திருக்கிறது ஆக உலகளாவிய ரீதியில் பாத்தீங்கன்னு இப்ப பொருளாதார வாய்ப்புகள் குறித்த உலக வங்கியினுடைய அறிக்கையில் தான் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த கூற்றின்படி நாட்டின் பொருளாதாரம் 2023 3.8% எதிர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஆக இந்த வருடம் 1.7 வீதமாகவும் அடுத்த வருடத்தில் கொஞ்சம் உயர்ந்து காணப்படும் சொல்லப்படுகிறது அதான் பொருளாதார ரீதியாக இலங்கையை உயர்த்துறதுக்காக வருமானத்தை அரசாங்கம் அதிகரித்துக் கொள்ளும் என்றதுக்காக கசினோ கலாச்சாரத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கு அப்படின்றது நேற்று பாராளுமன்றத்தில் பரபரப்பா பேசினார்கள் நாங்க பேசினதான சூதாட்டத்தை பத்தி கேட்டுட்டாங்க பாத்தீங்களா நானும் சொன்னேன்தானே இலங்கையில் அதிகமாக இது வளர்ச்சி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது அதுவும் இந்தியர்கள் தான் அதிகமாக இங்கு வராங்க சூதாட்டம் நீங்க இந்தியர்கள் என்று சொன்னதால ஒரு விஷயம் சொல்லட்டுமா இலங்கையில இந்தியர்கள் இருவருடைய பேர்ல கசினோ லைசன்ஸ் கொடுத்திருக்காங்களாம் அப்படின்ற விஷயம் நேற்று பாராளுமன்றத்துல தெரிய வந்தது அதாவது இந்த நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிடியை சொல்றாரு யாருக்கும் வழங்கவில்லை என்று ஆனால் தங்களிடம் எல்லா விதமான ஆதாரங்களும் இருப்பதாக பாராளுமன்றத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் சொன்னார்கள் எடுப்பதற்கு எடுத்திருக்க கூடும் இரண்டு புதிய கசினோ லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எனவே இலங்கை என்ன செய்ய போறீங்கன்ற கேள்வியை நேற்று அத்ரோலி ரத்ன தேர்வு உள்ளிட்ட நிறைய பேர் பாராளுமன்றத்தில் கேட்டிருந்தாங்க ஜேவிபியும் கூட கேள்வியாக கேட்டிருந்தது இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுட்டிக்காட்டி கேட்டிருந்தார்கள் அது தவிர இன்னும் 10 அப்ளிகேஷன்ஸ் இருக்காமே புதிய கசினோ நிலையங்களை திறக்கிறதுக்காக கோடியை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கு மதுபான சாலைக்கு 1 கோடி மதுபான சாலை ஒன்று எடுக்கிறதுக்கு லைசன்ஸ் அது 1 கோடி அதாவது முற்பணமாக செலுத்தி வைக்கிறோம் தெரியும் குறித்து அரசு நிர்வாக அமைச்சினால் இதுவரை எந்தவித தீர்மானங்களும் எட்டப்படவில்லை என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது மட்டுமல்ல இந்த வைத்தியர்களுக்கு 35,000 ரூபாய் கொடுப்பனவு அப்படிங்கிற அறிவிப்பை அரசாங்கம் எடுத்தது முடிவாக கேபினட்டில் அங்கீகரிக்கப்பட்டது அந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டு அது ஒரு முடிவை அறிவித்த உடனே எடிலான் நிறைய பேர் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மருத்துவத்துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் நேற்று போராட்டம் நேற்று வைத்தியசாலைகளுக்கு இருங்கம்மா போய் மறந்துடுத்துட்டு வாரன் இருங்க பாட்டி மறந்துடுத்துட்டு வாரன் தம்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாரன் வெளிக்கிட்டு போன எல்லாருமே அசௌகரிய முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை உருவானது காரணம் என்னென்றா இந்த கீழ்மட்ட அதிகாரிகள் இருக்கிற தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் நேற்று போராட்டத்தில் குதித்தன ஏன்னா தங்களுக்கு இப்படியான அதிகரிப்பு இல்லை வைத்தியர்களுக்கு மட்டும் அதிகரிக்கிறீங்க எங்களுக்கு அதிகரிக்க இல்லை அப்ப நாங்கள் மனிதர்கள் இல்லையா என்ற மாதிரி கேள்வி கேட்க வெளியிட்டாங்க நாங்கள் வாங்குற அதே கடையில தான் அவர்களும் பொருள் வாங்குறாங்க நாங்கள் வாங்குற அதே சூப்பர் மார்க்கெட்ல தான் அவர்களும் பொருள் வாங்குறாங்க அவர்களுக்கு மட்டும் என்ன குறைந்த அதிகமான விலைக்கும் எங்களுக்கு குறைந்த விலைக்கும் தர்றாங்க என்று இந்த போராட்டத்தில் கேட்டாங்களே கேள்வி கொஞ்சம் நாங்களும் தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா நாங்க சொல்றதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது இல்லையா சொல்றதெல்லாம்